தெளிவா சொல்லணுமானா சில தேதிகளை நீங்க அவசியம் புரிஞ்சிக்கணும். முதலமைச்சர் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் இருக்கும்போது இறக்குறாங்க. அவங்க இறந்த தேதி 5/12/2016 நல்லா நோட் பண்ணுங்க. 5/12/2016 தீர்ப்பு வந்த தேதி வந்து 14/2/2017 அதாவது இறந்து சுமார் 80 நாட்கள் கழித்து தீர்ப்பு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதுதான் அந்த ஜெயமூன் வந்த புத்தகம். இந்த புத்தகத்தை யாராவது எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். படித்து பார்த்துட்டு எந்த இடத்துல உச்சநீதிமன்றம் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து கொள்ளைக்காரி அரசியலமைப்பு சட்டத்தை கொலை செய்தவர் அது மீறியவர் அக்கிரமம் பண்ணவர் அப்படின்னு எங்கே எழுதியிருக்கான்னு கேட்க சொல்லுங்கள். இதுதான் அதனுடைய தீர்ப்பு வந்து ஒரு புத்தகம் நான் தர தயாராக இருக்கிறேன். எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டுங்க. அவர் ஒரு வக்கீல்னு சொல்கிறாரு, அதனால் அவர் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு, இதுதான் முக்கியமாக அவங்களை கொட்டுது. உனக்கு என்னையா அக்கறை, நீ வந்துட்ட, அந்த அம்மாவுக்கு தண்டனை ஆச்சு, விடுதலை ஆகிறாங்க, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு நான் கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் நடத்தி விட்டு வெளியில் வந்த வழக்கு, அந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வழக்கில் வந்து நான் விருப்பப்பட்டு நான் வெளியே வரலை, வெளியேற்றப்பட்டேன் நான் வந்தேன். அந்த வழக்கில் அந்த அம்மா இறந்த பிறகு சட்ட நிலைமை என்ன, தயவு செய்து நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இதை நீங்களாம் இது வந்து எதிர்காலத்தில் இருக்கிற இந்திய தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கு செய்தி கொண்டு போகிறவங்க, நீங்கள் அவசியம் இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கில் வந்து விடுதலையாயிருக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி விடுதலையானன்ற வியாக்கியானா பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார், அதான் உண்மை. இப்போ ராஜா கூட விடுதலை ஆயிருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தால் விடுதலையாயிருக்கிறார். ஆனால் விடுதலையாகி அப்பீல் தீர்ப்பு வருவதற்கு முன்னால் இறந்து விட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் சட்ட நிலைமை என்ன, அதுதான் முக்கியம். இப்போ ஒரு இறந்து போன மனிதர் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து நடக்கலாமா நடக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இறந்து போன மனிதர் மீது வழக்கு நடக்கக்கூடாது என்பது தான் சட்ட நிலைமை. காரணம், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஃப்ளாகிங் தி டெட் ஹார்ஸ்னு, இறந்து போன குதிரை யாரும் அடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதே போல் இறந்து போன அந்த நபர் அதுவும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், விடுதலையாகிவிட்டார் என்ற சூழ்நிலையை அழைக்கிறார். தீர்ப்பு 80 நாளுக்கு பிறகு வருகிறது. இந்த சூழ்நிலை சட்ட நிலைமை என்ன, தயவுசெய்து சட்ட நிலைமையை திரு ராஜா அவர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். தேவைப்பட்டால் வழக்கு போட்டு சொன்னாரே யார், நான் வரேன், அவரோட விவாதிப்பதற்கு நான் வருகிறேன். அட்ன அறிவாலயத்துக்கே நான் வருகிறேன். யாருடைய பாதுகாப்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையிலேயே நான் வருகிறேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லாது. சட்ட நிலைமை என்னென்னா, நீங்கள் வந்து இதுக்கு குறுக்க லீகலாகவே போவோம், கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். குடும்பங்களில் இதை நான் தமிழ்படுத்துகிறேன். அதை செக்ஷன் 394 குற்ற நடவடிக்கைகள் நடைமுறை சட்டம் 394(2) உட்பிரிவு 2, இதில் விடுதலையான பிறகு மேல் ஒருவர் எவரோ ஒருவர் அப்பீல் செய்திருக்கிறாரோ அவர் மீது தீர்ப்பு சொல்லக்கூடாது, அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். இது கேள்வியில் பிறகு இதை கேட்கலாம். சட்டங்கிழமை என்னென்றால் 394(2)(CRPC) இதன்படி இறந்து போனவர் மீது எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் நீர்த்து போகிறது. அதுவும் குறிப்பாக தண்டனை பெற்றவர்கள் போகவில்லை, விடுதலையாகி தான் போயிருக்கிறார். அந்த சூழ்நிலையை அவர் விடுதலை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்பது தான் சட்டங்கிழமை. இப்படி இருக்கும்பொழுது உச்சநீதிமன்றம் எவ்வாறு அரசியல் சட்டம் வச்சு கொலை செய்த கொலைக்காரி என்று சொல்ல முடியும்? சுப்ரீம் கோர்ட்டு சட்டம் தெரியாதா, இவர் தான் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் அவ்வாறு சொல்லவில்லை. காரணம், திருநீதி கோர்ட் பற்றி அவருக்கு தெரியவங்களுக்கு, அதனால் அவ்வாறு எதுவுமே சொல்லப்படவில்லை. இதுதான் உண்மை. திடீர்னு இன்னும் சொல்லப்போனால், இந்த வழக்கை நடத்தின சசிகலா குரூப் என்ன செஞ்சுருக்கணும்னா, அந்த அம்மா இறந்த உடனே ஒரு மெமோவை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கணும். டெத் சர்டிஃபிகேட்டோட இவர் இறந்து விட்டார், மேற்கொண்டு வழக்கை நடத்த வேண்டாம் என்று தாக்கல் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்ததாக நீதிமன்ற தீர்ப்பில் இல்லை. ஏன் இதை செய்யவில்லை சசிகலா தரப்பு? ஏன் இதை தாக்கல் செய்யவில்லை? அந்த அம்மா இறந்து போனார் என்பதை டெத் சர்டிஃபிகேட்டுடன் ஏன் அதை கொண்டு போய் தாக்கல் செய்யவில்லை? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான முன்னேற்பாடுகள் பண்ணி கொண்டிருந்த நேரம் அது. தனது சுய லாபத்துக்காக
இதை கொண்டு போய் அவர் செய்யலை. அதை செஞ்சிருந்தால் இந்த வழக்கில் அந்த அம்மாவோட பெயரே வந்திருக்காது, வந்தே இருக்காது என்பது தான் சட்ட நிலைமை. சரி சார், நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க, ராஜா பெரிய மந்திரி அவரு லா படிச்சு தான், பக்கத்தில் ஒரு எம்பி மந்திரி லாயர் ஒருத்தர் அவரு உட்காந்துருந்தாரப்போ அவர்கள்லாம் தெரியாது தான் உங்களுக்கு தெரிஞ்சு போதா அப்படின்னு கேட்கலாம். நண்பர்களே, 394 தாக்கம் என்ன அப்படின்னா, 394 இறந்து போனவர் மீது தொடர்ந்து வரும் வழக்கு, அது தாக்கம் என்ன என்று 3 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் இருக்குது. அந்த 3 தீர்ப்புகளை சொல்லி கொண்டு வந்தால் கண்டிப்பாக 3 இல்லை 4 கண்டிப்பாக இந்த அப்பீலை வந்து அம்மாவுக்கு மேலே அப்பீலை ஆன் த ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்ட் சைக்கிள் என்பது நீதிமன்ற விவகாரத்துக்கு தெரியும், ஒரு வழக்கில் பட்டியலிடும் போது அது பேர் வரணும். உதாரணமாக இந்த வழக்கிலேயே அம்மாவோட பேர் வந்திருக்குது, இந்த பேரே வந்திருக்காது, அப்பே எடுத்துட்டுருப்பாங்க. அது இது வந்து மன உளைச்சல் வந்து தான் நான் உங்களுக்கு கூட்டேன். நான் இதை பாருங்கள், இதில் ஜெயலலிதா பேர் இருக்கு, இந்த பேர் இருந்தே இருக்காது இந்த தீர்ப்பு வரும்போது. இதை செய்ய தவறியது சசிகலா குரூப். ஏன் அவங்க செய்யலை? செய்திருந்தால் இது உள்ள பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அவர்கள் அதை செய்யலை. இதனால் என்ன ஆகுது? இப்போது இவர் வந்து அதே மாதிரி இந்த தீர்ப்பு வந்து முழுக்க முழுக்க தீர்ப்பு, இந்த தீர்ப்பில் எங்கேயுமே அவர் சொன்ன மாதிரி இல்லை சார். தயவுசெய்து நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அநேகமாக அவர் சார்ந்தவர்களோடு வந்திருப்பீங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், நீ ஒரு சொடக்கு போட்ட மாதிரி இல்லை சார், அன்பான முறையில் தான் ஜோதி பேசினார், உங்களோட விவாதிக்க தயாராக இருக்கிறாராம், தனியாகவே வராராம், அவர் சொல்கிற இடத்துக்கே வராராம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போ ஆட்சி அப்படின்னா குறிப்பிட்டு சொன்னால் நான் வரேன், நான் போய் இதை புக் எடுத்துகிட்டு போயிடுறேன், அவர் எத்தனை பேர் கூட வச்சுக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு ஆட்சி அப்படின்னா. இது வந்து 1 2 சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, சொல்லவே எனக்கு அருவறுப்பாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவருடைய பாடி லாங்குவேஜ் இது யார் செய்வாங்க? இந்த மாதிரி சிட்டிக்கு போகிறது, அவர் வந்து 10 ஆண்டு காலம் அமைச்சர், மத்திய அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு வந்து 5 வருஷம் இருந்தார், கேபினட் மினிஸ்டராக 5 வருஷம் இருந்தார், அப்புறம் ஜெயிலுக்கு போனார் வந்தார், அது பின்னாடி வரேன். அந்த சொடக்கு போடுற இந்த இது வந்து யாருடைய குணம், யார் செய்வாங்க, பண்பாடாக இது? நமது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறோம், இந்த 8 கோடி மக்களுக்கு நல்லது கெட்டது தரக்கூடிய அரசியல்வாதிகள் 1000 பேர் தான் இருப்பாங்க, எல்லா கட்சியும் சேர்த்து, மாவட்ட அளவில், மாநில அளவில், நிர்வாகிகள், ஜெயித்த கட்சி, தோத்த கட்சி, எதுவாக இருந்தாலும் சரி 1000 பேர் இருப்பாங்க. இந்த 1000 பேரிடம் இருந்து தான் மக்களுக்கு நல்லது போகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த 1000 அரசியல்வாதிகள் தான் செய்யணும். ஏன்னா மற்றவங்க யாரும் அரசியல் ஆர்வம் இருக்காது, இப்போ அரசியல் இருந்தால் நானே வந்து 8 வருஷம் ஒதுக்கி இருக்கிறேனே, அதனால் ஆர்வம் இருக்காது, நமக்கு எதுக்கு அந்த சாக்கடை அப்படின்ட்டு. இப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறவங்க எவ்வளோ பண்பாடோடு நடந்துக்கணும், எவ்வளோ பண்பாடான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தணும். ஆனால் என்ன வார்த்தை பயன்படுத்தணும் தெரியுங்களா? முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாரு, நீ செய்யும் செயலானது மல்லாந்து படுத்துக்கொண்டு மேலே உமிழ்வது போல, மன்னிக்கும், இல்லை இல்லை அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன், இல்லை இல்லை மலத்து உமிழ்வது போல அப்படிங்கிறார் சார். நாமெல்லாம் மனிதர்கள் தான், நமக்கும் வாய் இருக்குது, நம்மளும் வந்து மல்லாந்து படுக்கிறோம், நம்மளை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள், நீ கூட வாயில் அப்படின்னா எச்சு தான் வரும். ஆனால் ராஜா என்ன சொல்கிறார், மலத்து உமிழ்வது போலன்றார், மலம் எப்படி சார் வாயில் வரும்? இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.